நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழறதுக்கான பிடிப்பை எது கொடுக்குதுன்னா நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் தான். அம்மா அப்பாலிருந்து நமக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து அண்ணன் தங்கை அப்படின்னு எத்தனையோ விதமான உறவுகள் தான் வாழ்க்கையே இந்த பூமி மேலே அர்த்தம் உள்ளதாக ஆக்குது. அதில் ரொம்ப உன்னதமான உறவு அப்படின்னா எல்லா உறவுமே உன்னதமான உறவு தான. அந்த தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குது இல்லையா, அது ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு உறவு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தாய் மாமனின் அன்பு கிடைக்க பெற்றவர்களுக்கு அது ரொம்ப புரியும். நாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களுடைய அருமை ரொம்ப பெருசாக தெரியாது. அண்ணன் தம்பிங்கிறவங்க நம்மளை அங்கே போகாத எங்கே போகாதுன்னு எப்போ பார்த்தாலும் கட்டுப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். இந்த அண்ணன் இருந்தாலே இப்படி தான் அப்படின்னு தான் தோணும். நாம் வளர்ந்து நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு அண்ணனாக இருந்தவங்க, நமக்கு தம்பியாக இருந்தவங்க, நம்ம குழந்தைக்கு தாய் மாமனாக ஒரு ஒரு அவதாரத்தை எடுக்கும்போது தான் அந்த உறவனுடைய உன்னதம் நமக்கே முதல்ல புரிய ஆரம்பிக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசுலேயே அக்காவுக்கும் தம்பிக்குமான வயசு இடைவெளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பசங்க படிக்கும்போதே எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும்போதே மாமா ஆயிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிற பசங்களை பார்த்தது உண்டு. அக்கா குழந்தைக்கு மடியில் உட்காந்து வச்சு மொட்டை அடிக்கிற ஒரு வைபவம் இருக்கே, அப்போ அந்த மொட்டை அடிச்சுக்கிற குழந்தை கூட கொஞ்சம் அழாமல் இருக்கும். அக்காவோட குழந்தைக்கு வலிக்குமோன்னு அந்த மடியில் வச்சுட்டுருக்கிற மாமன் உறவு இருக்கே, அது ரொம்ப தடுமாறும். அது கண் தழுதழுக்கும், ஐயோ பிள்ளைக்கு வலிக்காமல் அடிக்கணுமேனு பதட்டப்படும். அவ்வளவு ஒரு தன் கூட பிறந்தவங்க வயிற்றில் பிறந்தது மேலே அவங்க காமிக்கிற பாசம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப தெய்வீகமான ஒரு விஷயம். அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். கூட பிறந்தவங்களுடைய பசங்க மொட்டடிக்கிற காலத்தில் மட்டும் கிடையாது, அதுங்க ஒரு வளர்கிற பருவத்துலேயும் அந்த தாய் மாமனுங்கிற உறவு தான் பின்னாடி நின்று தாங்கி பிடிக்கிற ஒரு உறவு. கொஞ்சம் வயதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பெரிய பிள்ளைங்களாகும்போது செய்யக்கூடிய சடங்கு இருக்கே, அது அந்த மாமன் சீர் அந்த மாமா செய்கிற சடங்கு அப்படிங்கிறதே வந்து அந்த ஊரே அதைத்தான் எதிர்பார்த்துருக்கும். இந்த தாய் மாமன் சீராமில்ல பெரிய பிள்ளையானதுக்கே ஊரை எப்படி கூட்டுறாங்க, அப்போ கல்யாணம்னா ஊரை வேலை பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அளவிற்கு செய்யக்கூடிய மாமன் உறவுகள் தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமானது. அப்போ பைசாவால் செலவிச்சாதான் மாமாவா, இல்லைன்னா தாய் மாமன் உறவு இல்லையா? இல்லை, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சாலும் தாய் மாமன் அப்படிங்கிற உறவு மிக உன்னதமான ஒரு உறவு தான். எல்லா காலகட்டத்திலையுமே இது அப்படித்தான். இப்போது அதே மாதிரி கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, மொட்டை அடிக்கிறதும் அந்த குழந்தை பெருசாகும்போது செய்கிற சடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. சில வீடுகளில் கல்யாணம் ஆன அக்காவிற்கோ தங்கைக்கோ குழந்தை இன்னும் பிறக்கலைங்கிற பட்சத்தில் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த தாய் மாமனாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு தான் அந்த மாமாங்கிற ஒரு உறவு. பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் மாமா இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது ரொம்ப மனசுக்கு தெம்பாக இருக்கும். தாய் மாமன் இருக்கப்பட்டவர்களுக்கு அது தெரியும், அன்பை பகிர்ந்து கொள்கிற தாய் மாமன் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அதை அனுபவிச்சிருப்பாங்க, அது தெரியும். மாமா நான் ஒரு டெல்லி ட்ரிப்பு போகணும், எங்களுக்கு காலேஜில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, 2500 ரூபா ஆகும் போல இருக்குது. அப்பாவோ அம்மாவோ கிட்டே கொஞ்சம் கோச்சுப்பாங்க, நீ ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறியா, உன் தங்கச்சி தானே, கொஞ்சம் சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கூட அப்படின்னு மாமா கிட்டே போய் உரிமையாக கேட்பது. சில நேரங்களில் அம்மா அப்பா கிட்ட உரிமையாக பேச முடியாததை கொஞ்சம் தயக்கப்படுறது கூட தாய் மாமன்கிட்ட போய் பசங்க ரொம்ப அழகாக பேசிடுவாங்க. தாய் மாமனுக்கு வயசாகும் பொழுது அந்த மாமன் வீட்டுக்கே நம்ம குழந்தைய கட்டி கொடுப்போம் தெரியுமா, அது நம்ம வீட்டுக்கு தான் போகுதுன்னா கூட நாம அழுவோம். அந்த மாமா ரொம்ப அழகாக சொல்வார், உனக்கு பிரசவம் பார்த்து உனக்கு பிறந்ததை மடியில் வச்சு நான் தான் மொட்டடித்தேன், அதுக்கு நான் தான் பச்சை ஓலை கட்டினேன், அதுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செஞ்சேன், எனக்கு வயசான காலத்தில் இப்போ இது என் தாய் மாதிரி வந்து என்னை பார்த்துக்க போகுது, இது எதுக்குமா அழுற அப்படின்னு அந்த மாமா கேட்பார். அந்த மாதிரி தாய் மாமன் உறவு இருக்கே அது மிகப்பெரிய பலம். அதோடு கிடையாது, அப்பா அம்மா இறந்து போயிட்டாலும் அவங்களுடைய இழப்பு தெரியாத அளவிற்கு நான் அந்த ரணத்திற்கு மருந்து போடுகிற தன்வந்திரி தான் தாய் மாமன் தெரியுமா. அப்பா இருந்தால் உனக்கு என்ன செய்வாரோ அதை நான் இருக்கிற வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற உணர்வு பூர்வமான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய உறவு தான் அந்த தாய் மாமன் உறவு. நம்ம சொல்லவே வேண்டாம், ஒரு அக்காவாகவோ தங்கையாகவோ மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லவே வேண்டாம், என்ன உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத படிக்கக்கூடிய ஒரு தன்மை தாய் மாமனுக்கு இருக்குது. மாப்பிள்ளைக்கு ஏதோ தொழில் நஷ்டமாம் இல்லை, கடத்தர் பக்கம் யாரோ வந்தப்போ என்கிட்ட சொன்னாங்க கேட்டேன், நீ ஏமா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இதோ இப்போ எதுலேயே போட்டு வச்ச பணம் ஒன்று வந்திருக்குது, இதை வச்சுக்க, இப்போதைக்கு இதை ஓட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய நம்மளை தாங்கி ஒரு அப்பா இருந்தால் என்ன செய்வாங்களோ. கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்பாவாகவே நம்ம கூட பிறந்த அண்ணனை பார்க்குற அளவுக்கு தாய் மாமன்கள் நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு சேர்த்து செய்வாங்க. இந்த தாய் மாமன் உறவு நம்ம எல்லா நாளும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அம்மா அப்பாவே நம்ம இருக்கிற அவசரத்தில் தினமும் பேசுறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. கூட பிறந்த அண்ணனும்
கூட பிறந்த தம்பியும் இருக்கிறவங்க, இன்றைக்கி இந்த மனசே குட் மார்னிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தால் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அல்லது அவங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னா முதல்ல ஒரு ஃபோன் போட்டு பேசுங்களேன், எப்படி இருக்கேன்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் மிக மிக பொக்கிஷமான உறவுகள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு குழந்தை போதும்னு நிறுத்திக்கிறாங்க. நமக்கு தாய் மாமன் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட தாய் மாமன் அப்படிங்கிறது என்னன்ற அருமை ஓரளவுக்கு தெரியுது. வரப்போகிற சந்ததினருக்கு தாய் மாமன் அப்படிங்கிற உறவு, அதனுடைய அருமை பெருமை என்ன, அது எந்த அளவிற்கு நம்ம மனசுக்கு ஆறுதலான உறவுங்கிறலாம் தெரிய வாய்ப்பு இருக்குமானு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க. அதனால் இருக்கிற பொழுதே அந்த உறவுகளின் அருமையை நாமளும் அனுபவிச்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் அதை எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமை. ஏன்னா சில இடங்களில் பார்த்தது உண்டு, அனுபவித்ததும் உண்டு. திடீர்னு ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஃபோன் வரும் அண்ணனுக்கு, தங்கச்சிக்கிட்டேருந்து. அண்ணனுக்கு ஒரு பதப்பதைப்பாக இருக்கும் தெரியுமா, ஐயோ அங்கே என்ன ஆச்சோ தங்கச்சிக்குன்னு. தங்கச்சி அடுத்த குரலில் அழுவா, அண்ணா உன்னை பார்த்தே நாளாச்சு, உன் குரல் கேட்டே நாளாச்சுன்னா திடீர்னு என்னமோ உன் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீ தானே நான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுவான். இந்த பொங்கலுக்கு சீர் வைப்பாங்கல்ல, கணுப்பிடி சீர், அதை வைக்கும்போது அந்த தங்கைகளுக்கெல்லாம் எங்கேருந்து தான் அழுக வருமோ தெரியாது. இதெல்லாம் தான் பாசம். ஒரு காலத்தில் அக்காக்கும் தங்கைக்குமாக அண்ணனாகவோ தம்பியாகவோ பாசத்தை காமிச்சவங்க, அவங்க குழந்தைகளுக்கும் தாய் மாமனாக அந்த தொப்புள் கொடி இல்லாத ஒரு உறவு இது. ஆனால் அது தாய் மாதிரியே ஒரு மீசை வச்ச அம்மா தான் தாய் மாமன் இல்லையா. அதனால் அந்த உறவின் உன்னதம் வந்து அனுபவிக்கும் பொழுது தான் அது நித்தம் நித்தம். அது நாம் வந்து நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறானா, தம்பி இருக்கிறானா, நம் குழந்தைக்கு அவன் தாய் மாமனாக இருக்கிறானா, போற்றுங்கள் அந்த குழந்தைக்கு அந்த அருமையை எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறமும் நம்ம தாய் மாமனுடைய அன்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம மாமாவில், நம்ம அத்தையவோ அல்லது நம்ம மாமியவோ தான். ஏன்னா அவங்க ஒத்து போகலைன்னா, அவங்க கூட நம்ம மாமாவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தன்னுடைய அன்பை நமக்கு வயசாகிற வரைக்கும் காமிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கிறவங்க அதை முதல்ல கொண்டாடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அந்த உறவின் அருமையை எடுத்து சொல்லுங்கள். அடுத்த தலைமுறைக்குமே தாய் மாமன் அப்படி பல உறவுகளுடைய அருமை தெரியணும்னா எல்லாரும் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டு அந்த அருமை தெரியாது. இதை நம்ம தான் குடும்ப உறவுகளின் அருமைகளை நாம தான் எப்படி இருக்கு, என்ன அளவுக்கு அது அருமை வாய்ந்த உறவுங்கிறதை எடுத்து சொல்லணும். இருக்கிற உறவுகளை போற்றுவதற்கும் நாம் கொஞ்சம் பழகிக்கொள்ள வேண்டும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.